ஹாய் யோர்படி, வேட்டையன் படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை கைப்பற்றிய சன் பிக்சர், நோ சொல்வதையே ஸ்டைலாக சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்று தெரிவிக்கிவிட்ட சுந்தர் சியின் வைரல் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சுந்தர்ஜி பார்த்தீங்கன்னாக்கா அருணாச்சலம் படத்தை எடுத்திருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்கஸ்ட் இயக்குனர் அப்படின்னாக்கா சுந்தர்ஜி அவர்கள் தான். அப்போ அவருக்கு 20-21 வயசு தான் இருக்குமா. அந்த நேரத்தில் தலைவருடைய படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப ஃப்ரீடமாகவும் நடத்தினார் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம கேவலமானது ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அது சூப்பர் சூப்பர் ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு ஏதோ அபூர்வமாக சொன்னால் போல் அது வந்து அவ்வளோ கங்க்ராட் பண்ணுவார். அது மட்டும் இல்லைங்க, ஸ்டைல அதாவது நோ அப்படின்ற சொல்லத்தை கூட அவர் எப்படி சொல்லுவார்னா, அவருடைய ஸ்டைல் அவர் எப்படின்னாக்கா, நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதை ஓகே ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுநாள் அதை பற்றி பேசுவாரா. நேற்று ஏதோ எங்ககிட்ட சொன்னீங்களே அது கொஞ்சம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்ல, இல்லை அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்ல அப்படின்றத, அதாவது நோ சொல்லுறத மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லாமல் அதை போயிட்டு மறுநாள் கழித்து கூப்பிட்டு அதை கொஞ்சம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது, அது எவ்வளோ ஒரு அற்புதமான செயல். அப்படியே மூஞ்சில் அடிக்கிற போல் இது நல்லா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்கினே இருக்கலாம். ஆனால் மற்றவங்க மனசை புண்படுத்தக்கூடாதுன்றத தலைவர் குறிக்கோளாக வச்சுருக்காரு. அவங்களும் பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க, அதாவது இயக்குனர் மேலே அவ்வளோ பயபக்தி வச்சுருப்பாராம். அவர் ஒன் பாத்ரூம் போகணுனாலும் இயக்குனர்கிட்ட சார் கொஞ்சம் டாய்லெட் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டு தான் போவாராம். அவர் நினச்சா பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். ஆனால் ரெஸ்பெக்ட், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்றுனா அவங்கக்கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு தான் வெளியிலே போவாராம் அப்படின்றத குஷ்பு மேடம் பகிர்ந்துருந்தாங்க. அண்ணாத்து படத்தப்போ ஒரு 5 நிமிஷம் தலைவர் லேட்டாக வந்துட்டாராம். அப்போது எல்லாருக்கிட்டேயும் வந்து 10 தடவைக்கு சாரி 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 சார், இது ஓகே சார், இது சாதாரண விஷயம், இல்லை இல்லை என்னால் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, சாரி 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 அப்படின்னு கண்டினியூவாக ஒரு 10 முறை சாரி சாரி கேட்டாராம் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு நின்று நின்று. இதுதாங்க தலைவர். ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யாரையும் மூஞ்சில் அடிக்கிறப்போல் பேச மாட்டார் அப்படின்னு நம்ம சுந்தர்சி அவர்கள் இப்போ அதிரடியாக தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி நான் 3 ஆப்ஷன் காட்டுறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.